பிரியம் லெசன் கண்டினியூ பண்றோம். சோ ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து பஃபர் சொல்யூஷன்னா என்ன, பஃபர் ஆக்சன்னா என்ன, அது வரைக்கும் ஸ்டாப் பண்ணோம் கரெக்டா. சோ பஃபர் சொல்யூஷன் அப்படினா என்னது, அது வந்து ஒரு சொல்யூஷன், நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு ஆசிடோ இல்ல பேஸோ வந்து அந்த சொல்யூஷன்ல ஆட் பண்ணாலும் அந்த சொல்யூஷனோட பிஹெச் வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது, அதுதான் வந்து பஃபர் சொல்யூஷன். சோ இப்போ அத வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்த டாபிக் போறோம். ஓகே, சோ எக்ஸாம்பிள் உங்க புக்ல கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் தான் நான் போடுறேன். சோ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஐ எம் கோயிங் டு ஆட் 0.01 மோல்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு டு 1 liter of buffer solution. 0.01 moles of sodium hydroxide to 1 liter of buffer solution which is containing 0.8 molar CH3COOH and 0.8 molar CH3COONA. ஓகே, சோ வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கே சொல்லிருக்காங்க. சோ 1 லிட்டர்ல நம்ம ஆட் பண்றோம்னா NaOH ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் வால்யூம் சேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படின்னு நம்மள அசியூம் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே, சோ இன்னொரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, Ka for CH3COOH is 1.8 × 10⁻⁵ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இப்போ நம்ம வந்து பஃபர் ஆக்சன், இட் ஃபாலோஸ் பஃபர் ஆக்சன் அப்படின்னு, பஃபர் ஆக்சன்னா வந்து பிஹெச் வந்து மாற மாட்டேங்குது, NaOH ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் பிஹெச் மாற மாட்டேங்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணிடும். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், எவ்வளவு பிஹெச் இருக்குன்னு கண்டுபிடிக்க போறேன், அதுக்கப்புறம் NaOH ஆட் பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளவு பிஹெச் எனக்கு கிடைக்குதுன்னு கண்டுபிடிக்க போறேன். ரெண்டு பிஹெச்சும் சேமா தான் இருக்கு அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ண போறேன். NaOH ஆட் பண்றதுக்கு முன்னாடி பிஹெச் எவ்வளோன்றத நான் கண்டுபிடிக்க போறேன் ஃபர்ஸ்ட். NaOH ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு பிஹெச் கிடைக்குதுன்னு கண்டுபிடிக்க போறேன். அப்புறம் அது ரெண்டும் சேஞ்ச் ஆகல அப்படின்றத நான் வந்து ப்ரூவ் பண்ண போறேன். சோ அதனால பஃபர் சொல்யூஷன். சோ பஃபர் சொல்யூஷன்னா என்னதான் நம்ம எக்ஸ்ட்ரா ஆசிட் ஆர் பேஸ் ஆட் பண்ணாலும் பிஹெச் வந்து மாறக்கூடாது, அதான் பஃபர் சொல்யூஷன். சோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா CH3COOH இருக்கு. சோ இந்த CH3COOH வந்து எப்படி பிரியும் அப்படின்னா, வீக் ஆசிட் அப்படின்றதுனால நான் இந்த சிம்பிள் போடுறேன். வீக் ஆசிட்னா இட் வில் நாட் டிசோசியேட் கம்ப்ளீட்லி கரெக்டா. சோ இட் வில் ஃபார்ம் CH3COO- + H+. சோ இது வந்து எத்தனை மோலார் இருக்கு, 0.8 மோலார். ஓகே, சோ 0.8 மோலார்ல வந்து ஆல்பா அமௌண்ட் வந்து டிசோசியேட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகாது, ஏன்னா இது வந்து வீக் ஆசிட். 0.8 மோலார் ஃபுல்லா வந்து டிசோசியேட் ஆகாது இதுல. ஓகே, சோ 0.8ல வந்து நான் ஆல்பா நம்பர்ஸ் வந்து டிசோசியேட் ஆகுது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். சோ 0.8ல ஆல்பா டிசோசியேட் ஆயிடுச்சுன்னா மீதி இது எவ்வளவு இருக்கும், 0.8 - ஆல்பா அப்படின்னு இருக்கும். சோ இது எவ்வளவு டிசோசியேட் ஆயிருக்கு, ஆல்பா அமௌண்ட் வந்து டிசோசியேட் ஆயிருக்கு. ஓகே, சோ புரிஞ்சுதா. சோ நெக்ஸ்ட் CH3COONA. CH3COONAன்றது வந்து சால்ட். சோ சால்ட்னா இட் வில் அண்டர்கோ கம்ப்ளீட் டிசோசியேஷன். சோ இது எப்படி பிரியும், CH3COO- + Na+ அப்படின்னு பிரியும். சோ இது எத்தனை மோலார் இருக்கு, 0.8 மோலார் இருக்கு. 0.8 மோலார்னா இந்த 0.8 ஃபுல்லாவே டிசோசியேட் ஆகுது. சோ 0.8 டிசோசியேட் ஆனா எனக்கு 0.8 இவ்வளவு கிடைக்கும், இதுவும் வந்து எனக்கு எவ்வளவு கிடைக்கும், 0.8 கிடைக்கும். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட் டிசோசியேஷன், இது வந்து பார்ஷியல் டிசோசியேஷன். ஓகே, சோ இப்போ நான் வந்து டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் எழுத போறேன். டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஃபார்
CH3COOH. Dissociation constant na K. இது வந்து acidன்றதுனால Ka. உங்களுக்கே தெரியும் concentration of the products divided by concentration of the reactants. So concentration of the products வந்து CH3COO- into H plus divided by concentration of the reactant வந்து CH3COOH. இப்படின் எனக்கு கிடக்குது. So, இதில H plus மட்டு இந்த side வெச்சிட்டு, நான் வந்து இதெல்லாத்தியும் இந்த side எடுத்துப் போப்பரேன். So, எனக்கு என்ன கடைக்கும் H plus concentration is equal to, இது இந்த side போச்சினா, it will come to the numerator. So, I will get Ka into CH3COOH divided by CH3COO minus. Okay. CH3COO minus. Okay. So, இல்லாட்டி இதை வந்து நான் எப்படி represent பண்ணலாம் rough columnல எழுதிக்குங்க இது ஒரு important அன்ன formula concentration of H plus is equal to Ka into CH3COOH இன்றது வந்து என்னது acid concentration of acid divided by CH3COO minus அப்படி இன்றது வந்து எதில இருந்து என்ன கிடைக்கிது saltல இருந்து கிடைக்கிது so concentration of the salt இது வந்த rough columnல note பண்ணி வச்சுக்குங்க அதே மதிரி OH- நா base by salt அப்படின் வரும் okay so அது அப்படி இருக்கட்டும் இதில இருந்து எனக்கு என்ன தெரியுது இந்த Kaன்றது வந்து constant so நம்ம எப்புமே ஒரு proportionality sign remove பண்டுதுக்கு equal to and constant add பண்ணும் so இந்த constant யும் equal to யும் நான் remove பண்ணிட்டனா என்ன எழுதலா எனக்கு H plus ion concentration is proportional to CH3COOH divided by CH3COO minus. அப்படின் எடுக்கிறேன். Okay. So, இப்போ எனக்கு degree of dissociation. degree of dissociation degree of dissociation வந்து எவ்வளோ CH3COOH எவ்வளோ dissociate ஆயிருக்கு CH3COOH வந்து 0.8ல alpha dissociate ஆயிருக்கு so எனக்கு மீதி எவ்வளோ இருக்கு 0.8 minus alpha இவ்வளோதான் வந்து CH3COOH எனக்கு மீதி இருக்கு okay next CH3COO minus கரக்டா, next என்ன இருக்கு CH3COO minus இது எவ்வளோ இருக்கு இது வந்து already இந்த acidல எனக்கு alpha amount கெடக்கிது இந்த saltல எனக்கு எவ்வளோ amount கெடக்கிது 0.8 என்ன கெடக்கிது so இது வந்து acid மூலமாவு எனக்கு கெடக்கிது saltலியும் எனக்கு கெடக்கிது என்ன இது வந்து ஒரு common ion so இதில எனக்கு எவ்வளோ இருக்கும் 0.8 இருக்கும் alpha amount இருக்கும் so இதோட concentration எனக்கு எவ்வளோ இருக்கும்னா 0.8 plus alpha so CH3COOH concentration எடத்தில இதை நான் substitute பண்ணப் போறேன் and CH3COO minus எடத்தில வந்து இதை நான் substitute பண்ணப் போறேன் okay வா so எனக்கு H plus value என்ன கடிக்கும் H plus is equal to Ka into 0.8 minus alpha divided by 0.8 plus alpha அப்படின் நான் வந்து consider பண்ணிக்கிறேன் okay so degree of dissociation value வந்து எப்போமே very small என்ன இது வந்து weak acidல வந்து dissociation எப்படி இருக்கும் ரும்ப ரும்ப கம்மியாதா இருக்கும் so நான் வந்து என்ன consider பண்ணப்புறேன் 0.8 விட இந்த alpha வந்து ரொம்ப ரொம்ப சின்னது அப்படினு consider பண்ணப் போறேன் so 0.8 minus alpha வேன் approximately equal to 0.8 நிடுத்துக்கப் போறேன் அதே மாதிரி 0.8 plus alpha வியோன் approximately equal to 0.8 நான் வந்து எடுத்துக்கப் போறேன் so எனக்கு என்ன கடுக்கும் H plus is equal to Ka into 0.8 divided by 0.8 so I will be getting H plus is equal to Ka அப்படின் எனக்கு வந்து கேடுக்கிறேன் okay so Ka உட வாலியு வந்து என்ன குடுத்திருக்காங்க
ஆல்ரெடி இங்க கொடுத்திருக்காங்க கே ஓட வேல்யூ வந்து 1.8 × 10⁻¹. So H plus is equal to Ka na. Appo H plus also will be equal to enadhe 1.8 × 10⁻¹. So ipo nama H plus oda value kandupidichitom. So H plus vachi enala pH value kandupidikka mudiyuma. pH oda formula enadhe pH is equal to minus log of H plus. Okay, so minus log of H plus irukra edathila 1.8 × 10⁻¹. So minus log la vandu multiplication na it will become addition. So log of 1.8 plus log of 10⁻¹ appdin enak kedaikku. So minus 5 vandu munnadi vanduchna it will, so idu enna va maaru minus of log 1.8 minus 5 munnadi vanduchna minus 5 log 10 appdin varum correct ah. So minus sign ulla multiply pannunga enak minus log 1.8 minus into minus plus 5 log 10 appdin enak kedaikum. Log 10 oda value vandu it is 1. Okay, so adha na rearrange pandren enak pH is equal to 5 log 10 minus log 1.8 அப்படிን கிடைக்கும். So log 10 ோட வேல்யூ வந்து 5. So 5 minus log 1.8 வந்து log டேபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா I will be getting 0. பாயிண்ட் பாயிண்ட்க்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கு. So 0.18 ல 0 பார்க்கணும். 18 ல 0 பார்த்தா I will be getting 2600. So 26. So எனக்கு pH வந்து எவ்வளவு கிடைக்கும்? 4.74. இது வந்து இந்த சொல்யூஷனோட pH. சொல்யூஷனோட pH னா என்னது? NaOH ஆட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இருக்கிற pH. இப்போ நான் என்ன பண்ணப் போறேன்? NaOH ஆட் பண்ணப் போறேன். NaOH ஆட் பண்ணாலும் எனக்கு அதே pH தான் கிடைக்கும் அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணப் போறேன். அதே pH தான் கிடைக்கும். அதனால பஃபர் வந்து இது அந்த சொல்யூஷன் வந்து ஒரு பஃபர் சொல்யூஷன் அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணப் போறேன். Okay, so now I am going to add 0.01 molar NaOH. Okay, so again eduthukla. So CH3COOH vandu weak acid eppadi piriyum CH3COO minus plus H plus. So 0.8 la alpha da dissociate ஆகும். So இது alpha amount, alpha amount. Next CH3COONa இது வந்து salt, so it will dissociate completely into CH3COO minus and Na plus. So இது 0.8 இருக்குனா complete dissociate ஆகிறதுனால இதுவும் 0.8 இருக்கும், இதுவும் 0.8 இருக்கும். இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டோம் கரெக்டா. So இப்போ இது வந்து ஆசிட். நம்ம வந்து நம்ம ஒரு பேஸ் ஆட் பண்றோம். NaOHன்றது வந்து ஒரு பேஸ். ஓகே, சோ நம்ம பேஸ் ஆட் பண்ணா என்ன ஆகும்? தி ஆசிட் will react with the base, neutralization reaction. சோ நமக்கு இருக்கிற ஆசிட் வந்து CH3COOH plus பேஸ் வந்து என்ன ஆட் பண்றோம்? OH minus, அதாவது NaOH ஆட் பண்றோம். NaOH னா இது எப்படி பிரியும்? Na plus and OH minus அப்படின் பிரியும். Okay, so இந்த OH minus ionic equation னா எதுறேன். So I will be getting இதுல இருந்து இந்த H போய் இதுல சேரும். So acid plus base gives salt and water correct ah. So இந்த H போய் இங்க சேர்ந்து it will form water. So என்ன எனக்கு கிடைக்கும்? CH3 COO minus அப்படின் கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நான் வந்து இதை எழுதுறேன். What is that? KA எழுதுறேன். Okay, so அதுக்கு முன்னாடி எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் அப்படின்றத பார்த்துடலாம். So CH3COOHன்றது வந்து எவ்வளவு இருக்கு எனக்கு? 0.8 minus alpha. ஆல்ரெடி இவ்வளவுதான் மீதி இருக்கு கரெக்டா.
so இது dissociate ஆகி எனக்கு எவ்வளவு மீதி இருக்கு 0.8 minus alpha தான் எனக்கு மீதி இருக்கு இந்த மீதி இருக்குறதுல 0.01 வந்து எதை எடுத்துக்குது NaOH எடுத்துக்குது ஓகே ஏன்னா NaOH வந்து பேஸ் இட் will react with the acid so இந்த மீதி இருக்குற இந்த அமௌண்ட்ல இருந்து 0.01 molar is taken by this NaOH so எனக்கு இப்ப CH3COOH எவ்வளவு மீதி இருக்கும் அப்படினா I will be having 0.79 minus alpha. इवलो amount वंदे इन्हें किरको. Okay. So CH3COO minus. इधे इवलो रको इन्हें के अभी ना already इन्हें के alpha amount रके 0.8 amount रके. So already इन्हें के इवलो रंदे दे 0.8 plus alpha रंदे दे. इप्पा आधु कोड़ा இந்த NaOH சேர்றதுனால எனக்கு 0.01 உம் ஆட் ஆகுது சோ 0.8 plus alpha plus 0.01 அப்படினாகும் சோ எனக்கு எவ்வளவு கிடைக்கும் CH3COO minus concentration வந்து I will be getting 0.81 plus alpha அப்படிን கிடைக்கும் சோ இப்போ இந்த புது வேல்யூஸ் வந்து நான் அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் Okay, so what is H plus? So H plus is equal to formula in the Ka into concentration of acid divided by concentration of CH3COO minus. Ka would have value of look question la 1.8 into 10 power minus 5 into concentration of CH3COOH one there. 0.79 minus alpha divided by 0.81 plus alpha. Okay, so alpha under vandu enadhu smaller amount. Okay, small value. So 0.79 minus alpha va I am approximately taking as 0.79. 0.81 plus alpha va I am approximately taking as 0.81. So, इतना solve पढ़ना है अभी ना इनके h plus value इनके किन्हें क्या देखूं अभी ना h plus is equal to so इधर वंदे 1.8 into 10 power minus 5 into इधर वंदे ना इडों 0.79 divided by 0.81 अभी ना गो so h plus value वंदे I am getting it as 1.76 into 10 power minus 5 அப்படிን கிடைக்கும் சோ h plus value எனக்கு கிடைச்சிருச்சு சோ இத வச்சு நான் என்ன பண்ணனும் இப்போ ph value கண்டுபிடிக்கணும் சோ ph is equal to minus log of h plus concentration சோ ph is equal to minus log of h plus வந்து 1.76 into 10 power minus 5 log ல வந்து multiplication னா it is addition so minus log of 1.76 plus log of 10 power minus 5 so minus log of 1.76 minus 5 front la vandhadum power vandha it will come to the front minus 5 log 10 minus ulla multiply panningana I will get ph is equal to minus into minus plus 5 log 10 minus log 1.76 so 5 log 10 value வந்து 1 so 5 minus log 1.76 வந்து 1.னா 0.17 ல 6 பார்க்கணும் 17 ல 6 பார்த்தா எனக்கு வந்து 0.25 கிடைக்கும் so ph is equal to 4.75 so buffer add பண்றதுக்கு முன்னாடி sorry base add பண்றதுக்கு முன்னாடி it was 4.74 base add பண்ணதுக்கு அப்புறம் it was 4.75 so இதில இருந்து என்ன தெரியுது எக்ஸ்ட்ராவா நம்ம பேஸ் ஆட் பண்ணாலும் the buffer will adjust itself so that the ph does not change okay so the buffer action is verified buffer action is verified புரிஞ்சதா So, உங்க டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 18 எவாலுவேட் யுவர் செல்ஃப்ல வந்து எவாலுவேட் யுவர் செல்ஃப் H
heading 8 la second problem it is similar to this okay so adula vande neenga vande enna panna poringa idhe maadhiri add pandradhukku munnadi ph evlo add pannadhukku appuram ph evlo abindrada kandupidichittu varanum try panni paarenga homework ah try pannittu vaanga okay next topic vande buffer capacity and buffer index buffer capacity and buffer index okay so buffer capacity appadina ennadu okay so buffer solution appadina ennadu and the solution vandu ad adjust pannikum ph maarada maadhiri adave ad adjust pannikum adha buffer solution okay so and the ability okay of the solution that is called as buffer capacity okay so the buffering ability the buffering ability of a solution is measured as buffer capacity so buffer capacity na enadhu the buffering ability of the solution adhu dhaan vandu buffer capacity so idha dhaan vandu nama measure panna porom so idha measure pandradhukku nama introduce panna quantity appi dhaan adhu dhaan vandu buffer index so buffer index ande it is the measurement of the buffer capacity so buffer index oda symbol vandu beta बीटा वोड़ फॉर्मूला वंदे बीटा इज इक्वल टू डीबी डिवाइडेड बाय डी ऑफ पीएच डी ना चेंज चेंज इन बी डिवाइडेड बाय चेंज इन पीएच अब डीना येन्ना अर्थो इन द पीएच वैल्यू वर वन ने ना मात्र दुक्के ना यवलो एसिड ऐड पनो इला यवलो बेस ऐड पनो pH value எனக்கு இங்கலாம் கிடைக்குது கரெக்ட்டா 4.75 அப்படிங்கலாம் கிடைக்குது இந்த pH value-வை நான் 1 ஆ மாத்தணும் யூனிட்டா மாத்தணும் 1 ஆ மாத்துறதுக்கு நான் எவ்வளவு பேஸ் ஆட் பண்ணனும் இல்ல எவ்வளவு ஆசிட் ஆட் பண்ணனும் அந்த மெஷர்மென்ட் தான் வந்து பஃபர் இன்டெக்ஸ் the amount of acid or base I am going to add to make the pH value 1 அதுதான் வந்து என்னது பஃபர் இன்டெக்ஸ் சோ எழுதிக்கோங்க இட் இஸ் டிஃபைன்ட் as the number of gram equivalents of acid or base added to 1 liter of buffer solution to change its pH by unity to change its pH by unity அப்படினா என்ன அர்த்தம் 1 liter buffer solution ல நான் வந்து எவ்வளவு acid or base grams எவ்வளவு grams of acid or base add பண்ணனும் so அந்த pH வந்து யூனிட்டியா மாத்துறதுக்கு யூனிட்டினா என்னது 1 ஆ மாத்துறதுக்கு so அதுதான் வந்து என்னது buffer index so புரிஞ்சதா so இன்னைக்கு கிளாஸோட லாஸ்ட் டாபிக் வந்து ஹெண்டர்சன் ஹாசல்பாக் ஈக்குவேஷன் ஹெண்டர்சன் ஹாசல்பாக் ஈக்குவேஷன் ஹெண்டர்சன் ஹாசல்பாக் ஈக்குவேஷன் வந்து is a very very important 5 mark question nariya vaati ketukanga okay so henderson hasselbalch equation vandu or derivation or equation nama vandu derive panna porom eppadi derive panna porom endradha paapu okay so already na vandha and example podum bodhu or definition or formula inge eludhi nyabagam vachu sollirnen adhaadu concentration of h plus vandu is equal to Ka into another acid concentration of the acid divided by concentration of the base equivalent acid and equivalent base. Okay.
சோ வீக் ஆசிட் அப்படினா என்ன அர்த்தம் வீக் ஆசிட் வந்து பார்ஷியலா தான் டிசோசியேட் ஆகும் ஃபுல்லா டிசோசியேட் ஆகாது சோ இத வந்து நான் எப்படி எழுதலாம் H+ = Ka acid divided by salt அப்படினு எழுதலாம் ஓகே இது புரியலனா நான் இங்க एक्सप्लेन பண்றேன் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு அத நீங்க பாத்துக்கோங்க சோ CH3COOH அப்படின்றது எப்படி பிரியும் CH3COO- + H+ அப்படினு பிரியும் கரெக்ட்டா சோ இதுக்கு நான் Ka வேல்யூ எழுதினா எனக்கு என்ன ஆகும் CH3COO- * H+ divided by CH3COOH அப்படினு எனக்கு கிடைக்கும் ஓகே சோ இப்போ எனக்கு வந்து H+ தான் எனக்கு தேவை சோ H+ வந்து நான் எப்படி எழுதலாம் H+ = Ka * CH3COOH divided by CH3COO- ஓகே சோ இந்த Ka நான் அப்படியே எழுதிருக்கேன் இந்த CH3COOHன்றது வந்து ஆசிட் அதனால நான் இங்க ஆசிட் அப்படினு எழுதிருக்கேன் ஓகேவா பஃபர்ல வந்து நான் ஒரு சால்ட்டும் ஆட் பண்ணிருப்பேன் கரெக்ட்டா CH3COON ன்ற சால்ட்டும் நான் ஆட் பண்ணிருப்பேன் இது எப்படி பிரியும் CH3COO- + Na+ ன்னு பிரியும் சோ இந்த CH3COO- ன்றது வந்து எனக்கு எதில இருந்து கிடைக்குது சால்ட்ல இருந்து கிடைக்குது அதனால தான் நான் இது CH3COO- க்கு பதிலா நான் இங்க என்ன எழுதிருக்கேன் சால்ட் ன்னு எழுதிருக்கேன் சோ புரிஞ்சதா எப்படி ஆசிட் பை சால்ட் அப்படினு வந்ததுன்னு ஏனா CH3COOHன்றது ஆசிட் CH3COO- ன்றது சால்ட்லயும் வரதுனால சால்ட் அப்படி நான் எழுதி இருக்கேன் அதாவது கான்ஜுகேட் பேஸ் அதனால அது வந்து சால்ட் அப்படி எழுதி இருக்கேன் ஓகே சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இதுல ஐ அம் கோயிங் டு அப்ளை லாக் ஆன் போத் தி சைட்ஸ் ஓகே சோ அப்ளைங் log on both the sides உங்க புக்ல h+ னு வச்சு டெரிவேஷன் போடாம h3o+ னு வச்சு டெரிவேஷன் போட்டுருக்காங்க நீங்க அத வச்சும் கூட போடலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஓகே சோ என்ன ஆகும் எனக்கு log of h+ is equal to log of ka into concentration of acid divided by concentration of salt அப்படினு கிடைக்கும் so ka into log la vandu multiplication appadina in log it will become addition so I will get log of h plus is equal to log of ka plus log of acid concentration divided by salt concentration ipo na enna panna poren I am going to multiply by minus 1 on both the sides okay ரெண்டு சைடுமே நான் என்ன பண்ணப் போறேன் I am going to multiply by minus 1 so என்ன ஆகும் எனக்கு இது minus log of h plus அப்படி மாறிடும் is equal to minus log of ka minus log of acid divided by concentration of salt அப்படி மாறும் minus log of h plus ன்றது வந்து எதோட ஃபார்முலா ph ஓட ஃபார்முலா சோ minus log of h plus க்கு பதிலா நான் என்ன எழுதலாம் ph அப்படினு எழுதலாம் ஓகே அதே மாதிரி minus log of ka ன்றது வந்து நான் எப்படி எழுதலாம் pka அப்படினு எழுதலாம் ஓகே சோ log minus log of h plus வந்து நான் வந்து ph ன்னு எழுதுறேன் minus log of ka வந்து நான் pka ன்னு எழுதுறேன் minus log of acid by salt okay so ipo na vandu denominator numerator liyum illa numerator denominator ku na reciprocal eduthena inda minus sign will change into plus sign so I will get ph is equal to pka plus log of salt divided by acid okay புரிஞ்சதா அதே மாதிரி POH னா எனக்கு என்ன கிடைக்கும் POH will be PKB KB னா equilibrium constant for dissociation constant of a base PKB plus log of salt
divided by concentration of the base. Okay, so in the equations, in the rendu equations, it is called as Henderson-Hasselbalch equation for, this is for acidic buffer, this is for a basic buffer. Okay, so Henderson-Hasselbalch equation derivation ketangana, you have to start from here and idhula vandu neenga end pannanum. Okay, so the remaining things vandu I will teach in the next class.